நான் என் வாழ்க்கையை நினைச்சு சோகமா இருக்கேன். இன்னைக்கு என் சித்தப்பா என்ன அடிச்சிட்டாரு, ரொம்ப சோகமா இருக்கேன். என் வாழ்க்கைய ஒரேடியா நாசம் பண்ணிட்டாரு அவரு, என் சித்தப்பா. இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும்? அட ரங்கீலா தம்பி, நீ அழுதுகிட்டே இருப்பியா? ஒரு புகையில சாமி வந்திருக்காரு, கைய பார்த்து எதிர்காலத்தை சொல்லிருவாரு. புகையில சாமியார், உண்மையாவா? உண்மையாதா? கஷ்டம் எல்லாம் தீர போதா? சொல் மகனே, என்ன பிரச்சனை உனக்கு? புயல சாமியார் வாழ்க, புயல சாமியார் வா, புயல சாமியார் வாழ்க, புயல சாமியார். அலா நிரஞ்சன், ஏன் எதிர்காலத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா. குடு மகனே, ஆபத்து, கோர விபத்து. என்னாச்சு? நீ எப்பவும் கல்யாணம் பண்ணக்கூடாது மகனே. ஏன், ஏன் சாமி? கல்யாணம் பண்ணினா நீ செத்து போயிடுவ. என்ன சாமி சொல்றீங்க? செத்து போயிடுவ. இத வாங்கிக்க மகனே, என்னோட தட்சணை எங்க? இந்தாங்க சாமி. அப்ப சரி சாமி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நீங்க என்னோட எதிர்காலத்தையே சொல்லிட்டீங்க, நாசமா போற என் வாழ்க்கையில இருந்து காப்பாத்திட்டீங்க. உங்க சக்தியோ சக்தி. உன் வாழ்க்கையில சோகம் இருக்கா மகனே? கடுமையான மன உளைச்சல் இருக்கா? ஒருத்தர் யாரு சாமி? நானா சாமி? டே உன்ன சொல்ல, உன் வேலை முடிஞ்சது, நீ போ. போடா போடா இங்க இருந்து தலிப்பா. அப்பவே சொன்ன நீ டுபாக்கோர்னு, இவனுக்கு தான் கேக்கல. இந்த குழந்தை பையன் இருக்கானே, ரங்கீலா பையன். பாபா, உன்னைத்தான் மகனே, நீதான். பாபா பாபா, வாழ்க்கையில நீ ரொம்ப சோகமா இருக்கல. நீங்க சரியா சொல்றீங்க, உனக்கு எந்த வேலையும் ஆக மாட்டேங்குது. அதான் நீ வேலைக்கே ஆகாம இருக்க, ஸ்டேஷன் ஜெயிலுன்னு சுத்திட்டு இருக்க. இப்பதான் நீ உன் சித்தப்பா கூட சண்டை போட்டு வந்திருக்க. சரியா சொன்னீங்க சாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. வாட்? அலக் நிரஞ்சன், பாபா நீங்க என் கைய பார்த்து சொல்லுங்க. சொல்ற குழந்தாய், நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது உன்ன மாதிரி துக்கமான ஆத்மாவோட பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக. கைய கொடு மகனே. பாபா. இல்ல பாபா. என்னாச்சு? இது எப்படி நடக்கும்? என்னாச்சு பாபா? எப்படி கிடைக்கும்? என்னது? உன்னோட கையில சனியோட கோப ஆவேசம் தெரியுது. என்னது சனியா? நீ மட்டும் 40வது வயசுல கல்யாணம் பண்ணிக்கலனா அதுக்கப்புறம் நீ செத்து போயிடுவ. எனக்கு சாக்கிறதுனா பயம் சாமி. நீங்க தான் எனக்கு வழி சொல்லணும். வழி சொல்லுங்க பாபா, காப்பாத்துங்க. எல்லா பரிகாரத்தையும் நான் செய்யறேன். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன 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 அந்த பரிகாரம் பாபா? ஆனா அதுக்காக நீ 500 ரூபாய் டோக்கன் கட்டணும். 500 ரூபாய். நீ மட்டும் ஒரு பொண்ணோட இடுப்புலயே நெஞ்சிலயே மச்ச இருக்கிற ஒரு பொண்ண பாத்து ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில ராஜ யோகம் தான் மகனே. அதுக்கப்புறம் நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவ, பெரிய பணக்காரன். பட் பட் நான் என்ன சொல்றது சாமி, என் தெருவுல பார்த்தா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நான் எப்படி அவங்க இடுப்புல மச்சத்தை பார்க்க முடியும்? அப்புறம் நெஞ்சில எப்படி பார்க்க முடியும்? மகனே, ராஜயோகத்துக்காக நீ இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும். சரிங்க பாபா, அப்படியே பண்ணிடுறேன். எனக்கு கல்யாணம் ஆகல பாபா? கண்டிப்பா ஆயிடும். செத்து போடா திருப்பூருக்கு நாய. பாபா இத வாங்கிக்க மகனே, என்னோட தட்சணைய கூட. எனக்காக ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்க முடியல, கொடுப்பீங்கல்ல? கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் பெரிய கொடி சொர்ணம் ஆக்கிறேன். அதனால ஆளுக்கு 500 ரூபாய் கொடுங்க பாபா கிட்ட. பாபா இவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டு, இவங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் பேமெண்ட்டையும் சேர்த்தா 1000 ரூபாய் கிடைக்கும் கேஷ் பேமெண்ட். ஏமாத்த மாட்டீங்கல்ல?
சீக்கிரம் பட் பாய் பாய் பாபா பட் பாய் பாய் பட் வெற்றியோட வர பாபா போயல சாமியார் வாழ்க பட் வாழ்க பட் போயல சாமியார் பட் மகனே பைசா சாமி கேஷ் இல்ல சாமி பட் ஒரு பிரச்சனை இல்ல மகனே நான் ஆன்லைன் பேமெண்ட்டும் வாங்குறேன் மகனே பட் உரம்போக்கு ஏமாத்த பாக்குற குடுத்துறோம் சாமி போய் பாரு சாக்லேட் ஏன் கொண்டு வரல இரு பேபி ஐஸ்கிரீமே வாங்கி தர எனக்கு என்ன ஐஸ்கிரீம் வாங்கி தருவ உனக்கு இது பிடிக்கும் எனக்கு பிடிச்சது டார்க் சாக்லேட் வேண்டாம் வேற எதுவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை சாக்லேட் ஃப்ளேவர் ஓகேவா வேற என்ன வேணும் உனக்கு அப்புறம் டெடி பேர் வாங்கிட்டா போச்சு எவ்வளவு பெருசு ஏய் என்னடா பண்றாங்க இடுப்புல மச்சம் இருக்கான்னு பார்த்தேன் எதுக்கு ஏனா நான் இடுப்புல மச்சம் இருக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ண முடியும் டேய் நாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோம் இதுல என்ன இருக்கு என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணக்காரி ஆகட்டும் எனக்கு ராஜயோகம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் மச்சா வரங்க நானும் ஜாலியா இருக்கேன் அட பைத்தியக்காரத்த நம்ம பேசிட்டு இருக்காத முதல்ல போடா இங்க இருந்து டேய் ராஜயோகக்காரா கிளம்பிடா இங்க இருந்து அப்புறம் வேற மாதிரி ஆயிடு அட இருங்க மேடம் உங்க இடுப்புல மச்சம் இருக்கான்னு பாத்துக்கறேன் போடா சொல்றேன் கிளம்பி இங்க இருந்து அட நீ என்ன கொலகரன் ஆக்கிறதுடா போடா இங்க இருந்து டேய் அதெல்லாம் தேவ இல்ல போ இங்க இருந்து தேவ இல்ல போ போ இங்க இருந்து போடா போ அட போடா போடாங்கறல அட மேடம் போடாங்கற கொஞ்சம் அடி போடா போடான்னு சொல்ற மேடம் உங்க நெஞ்சில மச்சா இருக்கா இவ மறுபடியும் வந்துட்டாங்க மச்சா கல்யாணம் பண்ணிக்கவே உங்களுக்கு ராஜயோகம் அடிக்கும் ஏன் புரிய மாட்டேங்குது ஏய் வா என் நெஞ்சில மச்சா இருக்கு வா வா போடா போடா குள்ள போடா நீ ரொம்ப மோசண்டா இல்ல அப்படியா மச்சக்காரி நெஞ்சில மச்சம் இடுப்புல மச்சம் என்னால முடியலடா எங்க தாண்டா இருப்பா அந்த பொண்ணு அவளுக்கு நெஞ்சிலையும் மச்சம் இருக்கணும் கீழே இடுப்புலயும் மச்சம் இருக்கணும் ஒருத்தி கூட அப்படி இல்லடா அப்படியே மனச விட்டு போகுது பாரு கையே துணைன்னு இருக்க போறேன்டா தனி கட்டடா நானு ரங்கிலா தம்பி கவலைப்படாதடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ கண்டிப்பா கிடைப்பா டேய் அத வந்துடா பாருடா உன்னோட மச்சக்காரி ஐ இடுப்புல மச்சம் கிடைச்சிட்டா கிடைச்சிட்டா நெஞ்சிலையும் மச்சம் ஆகா கிடைச்சிட்டா மகாராணி கிடைச்சிட்டா மச்சக்காரி என் மனச தொட்டக்காரி என் அதிர்ஷ்டத்தை சாவி போட்டு திறந்துட்டா இந்த மச்சானுக்கு மச்சக்காரி கிடைச்சிட்டா மாமா ஓ இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க இது என் ஊர்க்காரி ரேஷ்மா வாச்சே என்ன மாமா அப்படி பாக்குற மாமா மாமா ரங்கிலா தம்பி ஓடி நிக்காத நீங்க பாரு